மாபெரும் வெற்றிடமாக்கிய இந்த வாழ வைத்த தேவன்தான் தமிழ் மக்களுக்கும் உலகத்திற்கு அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிப்படமாக்கிய அனிருத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். வயசுல நம்மளோட சின்னவராக இருந்தால் கூட அவர் காலையில் விழுந்தது என்னுடைய பழக்கம். அதான் சொல்லியிருக்கேன். அரசியல் இருக்காரு அடுத்த நான் பேசுறேன். 4 வருஷம் கழிச்சுட்டு போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பயணம் ரொம்ப நல்லா இருந்தது. ஜெயலலிதா படத்திலிருந்து மாபெரும் வெற்றிப்படமாக்கிய இந்த வாழ வைத்த தேவன்தான் தமிழ் மக்களுக்கும் உலகத்திற்கு அனைத்து மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு படம் செலவானாலும் பரவாயில்லை, ஒரு நல்ல படத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவித்த சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாணவர்களுக்கும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசித்து ரசித்து இயக்கிய நெல்சன் அவர்களுக்கும் திறமையோட வேலை செஞ்ச கலைநுட்ப கலைஞர்களுக்கும் மடித்த கலைஞர்களுக்கும் ஒரு வெற்றி படத்தை தன்னுடைய அருமையான பாடல்களாலையும் பிரமிக்க வைக்கும் பின்னணி இசையாலையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிப்படமாக்கிய நம்ம அனிருத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். படம் பார்க்கலாச்சுமா இங்க போய் பார்க்க வேற எதுவுமே கிடையாது. நட்பு ரீதியா தான் காலில் விழுந்தது வந்து சர்ச்சையில இருக்கு. யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்துருக்கீங்க, எப்படி பாருங்க? இது ஒரு கௌரவம். சன்னியாசி ஆகட்டும் இல்ல ஒரு யோகி ஆகட்டும், கௌரவம். அவங்க வந்து வயசுல நம்மளோட சின்னவராக இருந்தா கூட அவர் காலையில விழுறது என்னுடைய பழக்கம். நான் தான் செஞ்சிருக்கேன். எனக்கு தெரியல. ஆமா, பிரதமர் மோடியா அரசியல் சார் அரசியல் பேசுறேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.